ஐபிஎல் தொடர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வரும் தென்னாப்பிரிக்க வீரரான டூப்ளசி தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களையும் தன் மனதின் வெளிப்பாடுகளையும் தனது உடம்பில் பச்சையாக குத்திக் கொள்ளும் பழக்கமுடையவர். ஏற்கனவே தனது கைப்பகுதியில் அதுபோன்ற சம்பவங்களின் நிகழ்வுகளை சின்னங்களாகவும் எழுத்துக்களாகவும் பச்சை குத்தியுள்ளார். அவர் தற்போது தனது இடது விலா எலும்புக்கு மேல் ஒரு வார்த்தையை பச்சை குத்திக் கொண்டுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் அர்த்தம் தெரியாமல் குழப்பத்தில் இருந்தனர். இது உருது மொழியாகும். இந்த வார்த்தையின் அர்த்தம் கிருபை என்பதாகும். மேலும் சர்வ வல்லமையுள்ள விசுவாசி என்றும் அதற்கு அர்த்தமாம். கடவுளின் கிருபையால் தன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்திற்காக அந்த கடவுளுக்கு இதை அர்ப்பணித்திருக்கிறார் டூப்ளசி. லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அவர் அறிமுகமானதால் தனது கையில் அதை சின்னங்களாக பச்சை குத்தியுள்ளார். மேலும் டெஸ்ட் போட்டியில் அவர் அறிமுகமான அடிலேடு மைதானத்தின் பெயரையும் குத்திக் கொண்டுள்ளார். அதே போல் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வாக கருதும் தன்னுடைய திருமணம் நடந்து முடிந்த பிறகு அகபே என்ற வார்த்தையும் தனது உடலில் பச்சை குத்திக் கொண்டுள்ளார். அகபே என்ற வார்த்தைக்கு நிபந்தனையற்ற அன்பு என்று அர்த்தமாம். டூப்ளசி மனைவியின் மீது அளவற்ற அன்பை கொண்டவர். இதன் காரணமாகவே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார்.